கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீயப்பதியும் ஸ்ரீதேவியும் பொழியக்கூடிய ஸ்ரீ கடாட்சத்தினால் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர ஸ்ரீயை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இந்த வாரம் ஸ்ரீ என்கிற 76வது திருநாம ஸ்ரீயை அனுபவிப்போம். மகாலட்சுமிக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு, ஆனா அதுல ஸ்ரீங்கிற திருநாமம் மிகவும் முக்கியம். ஏன்னா இந்த திருநாமம்தான் பிராட்டி எப்படி புருஷகார பூதையாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நன்கு விளக்கக்கூடியது. ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்துக்கு 6 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது. ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி அப்படின்னு 6 அர்த்தங்கள். என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ருணோதி அப்படின்னா கேட்பவள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய குறைகளெல்லாம் காது கொடுத்து கேட்பாள் ஸ்ரீ, அதுதான் ஸ்ருணோதி இதி ஸ்ரீ. ரெண்டாவது ஸ்ராவயதி, கேட்க வைப்பாள். எம்பெருமானை நம்மளுடைய குறைகளை கேட்க வைப்பாள் ஸ்ரீ, அதுதான் ஸ்ராவயதி இதி ஸ்ரீ. அடுத்தது ஸ்ரீயதே, அடைக்கலமாக ஆவாள். நாமெல்லாம் போய் சுலபமாக அடையக்கூடியவளாக இருக்காள் பிராட்டி, அதனால அடைக்கலமாக ஆவாள் ஸ்ரீயதே இதி ஸ்ரீ. நான்காவது ஸ்ரயதே, அடைபவள் ஸ்ரீ. யார் அடையறா ஸ்ரீ? எம்பெருமான். நமக்காக போய் எம்பெருமான தான் அடைபவளாக இருக்கிறாள் ஸ்ரீ, இதுதான் ஸ்ரயதே இதி ஸ்ரீ. ஐந்தாவது ஸ்ருணாதி, அழுக்கை போக்குவாள். அழுக்காகிற பாபங்களை போக்கக்கூடியவள் பிராட்டி, அதனால அவளுக்கு ஸ்ருணாதி இதி ஸ்ரீ அப்படின்னு பேர். ஆறாவது ஸ்ரீநாதி, பக்குவப்படுத்துபவள். நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி எம்பெருமானை போய் அடையும்படி ஆக்குகிறாள். அதே போல எம்பெருமானுடைய மனசை பக்குவப்படுத்தி நம்மளையெல்லாம் ஏத்துக்கும்படி செய்கிறாள் ஸ்ரீ, அதனால ஸ்ரீநாதி பக்குவப்படுத்துபவள், ஸ்ரீநாதி இதி ஸ்ரீ அப்படின்னு அவளுக்கு பேர் வந்தது. இந்த 6 அர்த்தங்களும் நன்கு மனதில் பதியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு லௌகீக உதாரணம் பார்க்கலாம். ஒரு குழந்தை மழை காலத்துல விளையாட போயிட்டான். சேரு சகதியுமா இருக்கு. மழை காலத்துல சேரு சகதியுமா இருக்கும், விளையாடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கார். அதை கேட்காம கிளம்பி போயிட்டான். அழுக்கா வெள்ளையா போட்டுட்டு இருந்த சட்டையினுடைய வெண்மை சுத்தமா தெரியாத அளவுக்கு அழுக்காக்கிண்டு வந்து சேர்றான். திரும்பி தூரேந்து பார்த்தா அப்பா ஹால்ல ஊஞ்சல் ஆடிண்டு உட்கார்ந்துருக்கார். இந்த கோலத்துல போய் அப்பா முன்னாடி நின்றா அவசியம் அடி கிடைக்கும். அதனால பயந்துண்டு இந்த குழந்தை வீட்டு பின்புறமா போலாமா அப்படின்னு பின்பக்கமா போய் அந்த மதில் சுவர் வழிய எட்டி பார்க்கறான். பார்த்தா பின்னாடி அம்மா துணி ஒலத்தின் இருக்கா. அந்த அம்மாவை பார்த்து ரகசியமா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே இந்த பெண் அம்மா இப்படி திரும்பி பார்த்து ஆஹா குழந்தை அப்படின்னு காது கொடுத்து கேட்டா இவன் சொன்னத. இப்படி காது கொடுத்து கேட்கக்கூடியவளுக்கு ஸ்ருணோதி இதி ஸ்ரீனு பேரு. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த அழுக்காகிற சம்சாரத்துல உழண்டு இருக்க வேண்டாம், நல்ல வழி அடைஞ்சு எங்கிட்ட வரணும்னு எம்பெருமான் எத்தனையோ சாஸ்திரங்கள்ல சொன்னார். அந்த சாஸ்திரங்கள் படி நடக்காமல் சாஸ்திரோல்லங்கனம் பண்ணி பகவத் ஆக்ஞாதி லங்கனம் பண்ணி எம்பெருமான் சொன்னத கேட்காம நம்ம போய் தப்பு மேல தப்பா பண்ணி உழண்டு இருக்கோம். பாபத்தையெல்லாம் சேர்த்துண்டு அழுக்காய் கிடக்கிறோம். ஏதோ ஒரு சமயம் ஒரு சுக்ருதத்தினால இதிலேந்து விடுபடலாம் அப்படின்னு தோன்றது, ஆனா பயங்கர அழுக்காயிட்டோம்.
எம்பெருமான் சொன்னத்தை கேட்காம அந்த பையன் எப்படி அழுக்கா நின்றானோ அந்த மாதிரி பாபத்தோட நிற்கிறோம். இப்படி போய் எம்பெருமான் எதிர நின்றா அவன் தண்டிப்பானோ அப்பா அடிப்பாரோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணலான்னு பார்க்கிறோம். என்ன வழி இருக்கு? தாயார் சுலபமா நமக்கெல்லாம் அபயம் கொடுப்பாள்னு கேள்விப்பட்டிருக்கோமே, அவளை போய் நாடுவோம் அப்படின்னு தாயார் சந்நிதி முன்னாடி போய் நின்றுண்டு பகவன் நாராயண அபிமதானுரூப அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளை பெயரெல்லாம் சொல்லி அழைக்கிறோம். முதல்ல பகவதீம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படின்லாம் கூப்பிட்டு அவளை அழைக்கிறோம். நாம் பெயரை கூப்பிட்ட உடனே காது கொடுத்து கேட்கிறாள் ஸ்ரீதேவி. அதுதான் ஸ்ருணோதி இதி ஸ்ரீ. மேல அடுத்தது என்ன நடக்கிறது? இந்த பையன் விஷயத்துல இப்படி வந்து கூப்பிட்ட உடனே இந்த தாயாருக்கு குழந்தைய பார்த்த உடனே மனசு இறங்கிடுத்து. அப்பா இப்படி நிக்கிறையேடா, சகதியோட நிக்கிறையே, உனக்கு அருவருப்பா இல்லையா, வா உள்ள வா அப்படின்னு அந்த தாய் குழந்தைய உள்ள கூப்பிடுறான். அதே போல தாயாராகிற பிராட்டி நம்மளையெல்லாம் கூப்பிட்டு நமக்கெல்லாம் ஆசிரயமாக ஆகிறாள், நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாள். சரணமகம் பிரபத்யே அப்படின்னு நம்ம சொன்ன உடனே உனக்கு அபயம் அப்படின்னு நம்மளை தன்னுடைய சரண்ல கொள்கிறாள் பிராட்டி, நமக்கு ஆசிரயமாக ஆகிறாள். அதனால இவள் ஸ்ரீயதே இதி ஸ்ரீ அப்படிங்கிற அர்த்தம் உடையவளாக ஆகிறாள். இது மூன்றாவது அர்த்தம். முதல்ல பார்த்தது முதல் அர்த்தம் வந்துடுத்து, ஸ்ருணோதி இதி ஸ்ரீ காது கொடுத்து கேட்டா. அடுத்தது ஸ்ரீயதே இதி ஸ்ரீ, நமக்கெல்லாம் ஆசிரயமாகவும் ஆயிட்டா இந்த அம்மா அந்த குழந்தைய உள்ள கூட்டுண்டா மாதிரி. அப்புறம் பார்க்கிறா இப்படி அழுக்கா இருக்கே குழந்தை, இந்த அழுக்க போக்க வேண்டாமா அப்படின்னு தோன்றது அந்த தாயாருக்கு. உடனே அந்த அழுக்கு சட்டையை கட்டி அழுக்கு பையனை நன்னா குளிப்பாட்டுறா, அந்த அழுக்கெல்லாம் போக்கறா அந்த தாய். இதுதான் ஸ்ருணாதி இதி ஸ்ரீ, ஐந்தாவது அர்த்தம். தாயார் நம்மளுடைய பாபங்களாகிற அழுக்கை நீக்குகிறாள். நல்ல புத்தி வரத்துக்கு தேவையில்லாத ஞானம் விபரீத ஞானம் அஞ்ஞானம் எல்லாம் போகணும். அதெல்லாம் போய் நல்ல ஞானம் வரும்படி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறாள் ஸ்ரீ. அதுதான் பாபத்தை போக்கக்கூடிய தன்மை ஸ்ருணாதி இதி ஸ்ரீ. அடுத்தது பாபம் போயிடுத்து, அழுக்கு நீங்கிடுத்துன்னா அடுத்தது என்ன வரணும்? அழுக்கு போன உடனே நல்லது வரணும், அலங்காரம் வரணும். இந்த தாய் குழந்தைய குளிப்பாட்டின உடனே நன்னா அலங்காரம் பண்ணி விட்டாளாம். பவுடர் எல்லாம் பூசி புது துணி போட்டு செயின் போட்டு தலைய வாரி விட்டா. அதை போல தாயாராகிற பிராட்டி நம்மளையெல்லாம் பக்குவப்படுத்துகிறாள். நல்ல ஞானத்தை ஊட்டி பகவத் ருச்சியை ஏற்படுத்துறா. இதுதான் ஆறாவது அர்த்தமான ஸ்ரீநாதி இதி ஸ்ரீ. இப்போ எவ்வளவு அர்த்தம் கிடைச்சது? முதல் அர்த்தம் ஸ்ருணோதி இதி ஸ்ரீ காது கொடுத்து கேட்டா தாயார். அடுத்தது ஸ்ரீயதே இதி ஸ்ரீ நமக்கெல்லாம் அடைக்கலமாக ஆனால் மூன்றாவது அர்த்தம். அடுத்தது நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கினாள் ஸ்ருணாதி இதி ஸ்ரீ ஐந்தாவது அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மள பக்குவப்படுத்தி அலங்காரம் படுத்தினாள், அதுதான் ஆறாவது அர்த்தமான ஸ்ரீநாதி இதி ஸ்ரீ. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றா தாயார்? இந்த குழந்தைய கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லி ஓரமா நிக்க வச்சுட்டு இவ அப்பா கிட்டக போறா. இந்த தாய், இந்த குழந்தையினுடைய தாய் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கிற தன்னுடைய கணவன் பக்கத்துல போய் உட்காண்டா. பக்கத்துல போய் உட்காந்து அவரை குஷலமெல்லாம் விசாரிச்சு அவரை நிதானமாக்கி பக்குவமாக்கினா விஷயத்த சொல்றதுக்கு. அவரை பக்குவப்படுத்தினா. அவரை பக்குவப்படுத்துறதுக்கு முதல்ல இவள் போய் அவரை அடைஞ்சா, அடைபவளாக ஆனாள். அதுதான் ஸ்ரயதே இதி ஸ்ரீ நான்காவது அர்த்தம். பிராட்டியும் நமக்காக எம்பெருமான் பக்கலில் போய் உட்கார்ந்து தன்னுடைய சௌந்தர்யாதிகளெல்லாம் காண்பிச்சு எம்பெருமான மயக்கி அவனை
நம்மளை ஏத்துக்கும்படி பக்குவப்படுத்துகிறாள். நமக்காக அவனை ஆசிரயிக்கிறாள் ஸ்ரீ. அதுதான் நான்காவது அர்த்தமான ஸ்ரயதே இதி ஸ்ரீ. இப்ப அஞ்சு அர்த்தங்கள் கடைச்சி போச்சு, ஒரே ஒரு அர்த்தம் தான் பாக்கி. அது என்னது? இரண்டாவது அர்த்தமான ஸ்ராவயதி, அதுதான் எம்பெருமானை கேட்க வைக்கிறாள் ஸ்ரீ. இப்படி எம்பெருமான் மனசு பக்குவம் அடைஞ்சவுடனே, நம்மளை ஏத்துக்கும்படி அவன் தயாரான உடனே, அவன் கிட்டக்க நம்மளை ஏத்துக்கும்படி பிரார்த்திக்கிறா பிராட்டி, அவனை கேட்க வைக்கிறாள் பிராட்டி. அதுதான் ஸ்ராவயதி இதி ஸ்ரீ. இந்த பையன் விஷயத்துல அந்த தாய் தகப்பன் கிட்டக்க பையன் செஞ்ச தப்பை எடுத்து சொன்னான். இந்த மாதிரி குழந்தை தெரியாம விளையாட போயிட்டான், நீங்க சொன்னதை கேட்காம, ஆனா பாவம் என்னை வந்து கேட்டான், அதனால அவனை உள்ள கூப்பிட்டு குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், அவனை தண்டிச்சுட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறா. அந்த சமயம் அந்த தகப்பனார் மனம் குளிர்ந்து போனா போறது அப்படின்னு மன்னிச்சு அந்த குழந்தையை ஏத்துண்டு மடியில கொண்டு போய் வச்சுக்கிறான். இதேதான் எம்பெருமானும் பண்றான். இந்த சம்சாரமாகிற தவிப்பிலேந்து இந்த குழந்தை வெளியில வந்திருக்கான். சம்சாரத்துல மாட்டின்றதுக்கு காரணம் எம்பெருமான் சொன்னதை கேட்காதது, பகவத் ஆக்ஞா திலங்கனம். அது தப்புன்னு உணர்ந்த உடனே தாயார் கிட்டக்க வந்து அவன் புருஷகார பிரபத்தி பண்ணியிருக்கான். தாயாரும் அவனை பக்குவப்படுத்தி எம்பெருமான் கிட்டக்க கொண்டு வந்து எம்பெருமானையும் பக்குவப்படுத்தி அவனை இவன் சொல்றத கேட்க வைத்து எம்பெருமான் கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து காப்பாத்திருக்கா. இவ்வளவு காரியங்கள் பண்ணக்கூடியவள் ஸ்ரீ. இப்பேற்பட்ட ஆறு அர்த்தங்கள் உடைய ஸ்ரீதேவி அப்படிங்கிற பிராட்டி நம்மள இந்த சம்சார தாபங்கள்லேருந்து அவசியம் காப்பாத்துவா. சம்சாரத்துல நம்மளுக்கு ஆறு எதிரிகள் உண்டாம், அததான் ஷட் ரிப்பு அப்படின்னு சொல்லுவா. காம குரோத மத மோக லோப மத்சர அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எதிரிகள். அந்த ஆறு எதிரிகள்லேருந்து நம்மளை காப்பாத்தி ஆறு குணங்கள் உடைய எம்பெருமான், ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு ஆறு குணங்கள் உடைய எம்பெருமான் நம்மளை காப்பாத்தும்படி செய்வாள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால ஸ்ரீங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம். ஸ்ரீங்கிற திருநாமத்துக்கு நிருக்தி ஸ்லோகம் அமைக்கும் பொழுது அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். பொதுவா நிருக்தி ஸ்லோகங்கள்லாம் ரெண்டு வரிகள் கொண்டதாக இருக்கும், அதுல நாலு பாதங்கள் இருக்கும், நாலு குவார்டர்ஸ். ஆனா இந்த ஸ்ரீங்கர திருநாமத்துக்கு மட்டும் மூன்று வரிகள் உடைய ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். அத ஆறு பாதிகளாக நம்ம வச்சுக்கலாம். ஆறு அர்த்தங்கள் உடைய ஸ்ரீக்கு ஆறு பாதிகள் கொண்ட மூன்று வரி ஸ்லோகம் நிருக்தி ஸ்லோகம், அதை பார்க்கலாம். ஸ்ருணோதி பக்தார்த்த ரவம் பதிம் ஸ்விகம் தம் ஸ்ராவயத்யேவ மியம் ஸ்ரயதே தம் ஸ்ரீயமாணா நஷ்டா பக்த சங்கைஹி ஸ்ரீணாதி தேஷாம் அகசந்ததிம் ச ஸ்ருணாத்ய பக்வானத பாக புத்தீன் சோடாரமா ஸ்ரீரிதி ஷட்பதோயம். ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எல்லா விதமான ஸ்ரீயும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பகவத் கைங்கரிய ஸ்ரீ நமக்கு கிடைக்கும். அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், ஸ்ரீயை நமஹா.